ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பத்தலையா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் வேறு எதுலேயோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 24 ஹவர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 24 ஹவர்ஸை 3 ஹவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 7, 8 and 9. ஃபஸ்ட்டு 7ல் கண்டிப்பாக டீப் ஸ்லீப்புக்காக ஒதுக்குங்க. இது எதுக்காகனா, சவுண்ட் பாடி நீட்ஸ் சவுண்ட் ஸ்லீப். உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 7 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் மணி தேவை. அது எப்படி கிடைக்கும்? நம்ம வேலை பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ அந்த வேலைக்காக நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் ஒதுக்குங்க. அந்த டைமில் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, உங்கள் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் 9 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம 3 ஹவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 3 எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி அண்ட் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. 2வது 3ஐ மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ எக்ஸசைஸோ யோகாவோ மெடிடேஷனோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 3 எதுக்காகனா, இது உங்களுக்காக. நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட டைம். நீங்கள் டிவி பார்க்கலாம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், எங்கேயாவது வெளியில் போகலாம், இல்லை உங்கள் ஹாபீஸ்க்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது பண்ணால் ஹாப்பியாக இருக்கோ அதை இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்.